கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, ஆல்வேஸ் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் காட், வாட் எவர் த சிட்டுவேஷன், ஹாவ் ஃபெய்த் இன் காட். ஸோ விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஸோ விசுவாசம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது ஆபிரகாம். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஆபிரகாமோட விசுவாசத்தை தேவன் வந்து சோதித்தார். ஜெனசிஸ் 22 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஈசாக்க பலியிடு அப்படின்னு சொல்லி காட் வந்து சொல்லுவாங்க ஆப்ரஹாம்கிட்ட. அப்போ ஆப்ரஹாம் வந்து ஒரு விசுவாசத்தோடு வந்து ஈசாக்கை கூட்டிகிட்டு போவார். போகும்போது அந்த மலை ஏறும்போது வேலையாட்கிட்ட சொல்லுவார், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே போயிட்டு அங்கே வந்து பலியிட்டுட்டு நாங்கள் திரும்ப ரெண்டு பேருமே வருவோம் அப்படின்னு. ஸோ எவ்வளோ ஒரு பெரிய விசுவாசம் இல்லை, அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வந்து வேணும். நமக்கு என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு நிந்தை பாடி எந்த ஒரு இடத்துலையும் வந்து நமக்கு வந்து அப்படி ஒரு விசுவாசம் வந்து நம்ம வந்து பெரிதாய் நம்மக்கிட்ட வந்து காணப்படணும். ஸோ யோபு வாழ்க்கை எடுத்து பாருங்களேன், அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு குறைச்சலே கிடையாது. அவ்வளோ ப்ராப்ளம்ஸ், ரைட், ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ். அந்த ஒரே நாளில் அவருடைய ஹோல் லைஃப் வந்து அப்சைட் டவுன் அப்படியே புரட்டி போட்டுருச்சு. ஸோ அப்படி ஒரு ப்ராப்ளம் அவர் அந்த சூழ்நிலையும் அவர் சொல்லுவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எவ்வளோ பெரிய விசுவாசம் நமக்கு, அந்த விசுவாசம் வந்து எப்பயுமே அந்த கடைசி வரைக்கும் நம்மளோட ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். பொன் அப்படின்றது அக்கினியால் பிடம்பிடப்படும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த கோல்டு வந்து ஒரு ஜுவல்லாவோ ஏதோ ஒரு இதாவோ ஒரு அழகான ஒரு இதாக வந்து நமக்கு மாறும். ஸோ அதே மாதிரி நம்மளோட விசுவாசமும் வந்து புடமிடப்படும், தேவனால் சோதிக்கப்படும். ஸோ அந்த சோதனையில் நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து தேவனுக்காக வந்து நாம் வந்து ஜொலிப்போம். தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கை வந்து இருக்கும். அழுந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஸோ அப்படி ஒரு சோதனையை வந்து நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் தேவன் மகிமைப்படுவார். ஸோ இன்னொரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஸோ எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் நம்ம தேவன் மேலே விசுவாசமாக இருக்கணும். ஸோ அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல் எது பண்ணாலும் அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம ரொம்ப அவ்வளோ சோர்ந்து போயிடணும். ஆனால் எரேமியா தரிசி வந்து சொல்லுவார், புலம்பலில் சொல்லியிருப்பாரு, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்தினது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அவ்வளோ ஒரு கிரேட் நம்ம காட். ஸோ நம்ம காடோட லவ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கிரேட். ஒவ்வொரு நாளும் அவரோட கிரேஸ் வந்து அவ்வளோ புதுசு புதுசாக இருக்குது நமக்கு. அவ்வளோ தினமும் வந்து அவரோட கிரேஸ் வந்து நமக்கு மேலே ஊற்றிக்கிட்டே தான் இருக்கு. அவரோட கிரேஸ் இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கிடையாது. ஸோ அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஸோ தேவனோட கிரேஸ், அவரோட லவ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நிற்கக்கூட முடியாது. நம்மளுடைய பாடுகளுக்கு நம்ம என்றைக்கோ வந்து நம்ம பாடுகளோட பாடுகளாக போயிருப்போம். ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் மேக்கிங் ஹிஸ் வேஸ் இன் ஆர் ஓன் லைஃப். நம்ம லைஃப்பில் அவருக்கான கிரியைகள் அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறாரு. நம்ம கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம ஆனால் விசுவாசித்து அவருடைய பாதையில் நம்ம நடக்கும்போது நிச்சயமாக நம்ம நித்திய ஜீவனை வந்து அடைய முடியும். ஸோ இன்னைக்கு நாம் இந்த நித்தியத்துக்கான ஓட்டத்தில் காட் மேலே ஃபுல் ஃபெய்த்தாக நம்ம ஓடுவோம், நித்திய ஜீவனை வந்து பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் பாடு கொஞ்ச நாள் தான், ஆனால் நம்ம வந்து நித்தியத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஸோ நம்ம நித்தியத்துக்கு ஓடணும் அப்படின்னா தேவன் மேலே பற்றுதலாக இருந்து அவர் மேலே விசுவாசித்து அவரோட கட்டளைகளெல்லாம் நம்ம கை கொண்டு நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நித்தியத்தில் வந்து அவரோடு சேர்ந்து ஒன்றா இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.